ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ்கட் சமையல் ஸோ இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இது வந்து பொதுவாகவே அசைவ பிரியர்களுக்கும் சரி சைவ பிரியர்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே காமனாக பிடிக்கிற ஒரு விஷயம்னா அது பன்னீர் தான் ஸோ அது வந்து நார்த் சைடில் பண்ணுற மாதிரி நம்ம நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் இங்கே பன்னீர் எடுத்திருக்கேன் இது ஹோம்மேட் பன்னீர் இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மேரினேட் பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பன்னீரை வந்து இதில் மேரினேட் பண்ணிடலாம் இந்த திக்னஸ்க்கு இருந்தால் போதும் வாட்ரு எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ இப்போ பன்னீர் வந்து உடையாமல் இங்கே பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பன்னீர் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மசாலா அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பட்டை கிராம்பு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பன்னீர் அந்த பன்னீரை வந்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது பன்னீர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உடையாமல் செப்பரேட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ரை ஆகணும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதே கடாயில் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் முந்திரி பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க என்னென்ன வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் ஸோ அரைச்சி எடுத்துடலாம் இப்போது அந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நறுக்கி அதுவும் நல்லா பொரிஞ்சிடட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலே நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுக்காகனா கலர் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக இதை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து கருகிடக்கூடாது ஸோ லைட்டாக வந்து இதை வதக்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னாலும் அந்த பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இதை வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது வந்து நாம் அரைக்கும் போது எந்த உப்பும் சேர்த்துக்கல ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்து இது நல்லா கொதிச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிடலாம் பன்னீர் ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கிடுங்க நம்ம எந்த ஃப்ரெஷ் க்ரீமோ அப்புறம் எது பட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணல பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம பட்டர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஸோ ஈஸியான பன்னீர் டிக்காக பண்ணியாச்சு இது சப்பாத்தி கீ ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் ஜீரா புலாவ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் நான் மீட் பண்ணுறேன்